மேதரை டிக்ளேர் பண்ணுறாரு எதிரின்றாரு. நான் எப்படி போய் அவரை பார்க்கறதுன்னு தெரில. பணம் வாங்கிட்டேன் நான், ஒரு 1.5 கோடி ரூபா பணம் வேற வாங்கிட்டேன். யானைக்கு பக்கத்தில் யானையை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரியே ஒருத்தரை நான் பார்த்தேன். நான் என்னோட கண்ணில் அவ்வளோ வயலன்ஸ் இருக்குது பிரபு, நான் பார்த்தேன் நான் அப்படின்னு. இன்னும் கனவு வந்து இளையராஜா சாரோட வேலை செய்கிறது தான், தம்பி பாடி காட்டு அப்படின்னாரு. அப்படி அப்படி ராஜா சார் எந்த பாட்டிலையும் பாடினதே கிடையாது. இங்கே நிறைய விஷயங்கள் பேசணும், காலம் இருக்கான்னு தெரியல. நான் மைக்கை பிடிக்க வரும்போது வேற சிநேகன் ஒரு சிரிப்பு வேற சிரிக்கிறாப்புல. சிநேகன் எதிர்பார்க்குற எதுவும் நடக்காதுன்னு நினைக்கிறேன் நான், வாய்ப்பு இல்லை. சிநேகனுக்கு வந்து இந்த படிப்பு நான் பண்ண போகிற படத்தில் சந்தனத்தேவனில் வந்து வைரமுத்து சார் தான் முதல் முறையாக நான் இணைஞ்சு இப்போ வேலை செய்கிறேன். சரி, 5 படம் சிநேகனோட இருந்திருக்கேன் நான். சரி, இந்த படத்தில் சிநேகனும் கண்டிப்பாக ஒரு பாட்டு எழுத வச்சுருவோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன். இவர் இங்கே மேடரை டிக்ளேர் பண்ணுறாரு எதிரின்றார், நான் எப்படி போய் அவரை பார்க்கறதுன்னு தெரில. அது எதுக்கு யாருக்குமே கேட்காது, அது எது எது கான்ட்ரவர்சியோ அதுதான் போய் சேரும். அதனால் எதிரியே அதை மேடையில் வச்சு எனக்கு சொல்லியிருக்கேன், நீ என்கிட்ட கேட்குறியான்னு கேட்பாரு. இருந்தாலும் பரவாயில்ல, ரெண்டு எதிரிகளை ஒன்றாக வச்சு பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சுன்னா செஞ்சு பார்த்துருவோம் அதையும். பிரபு விக்ரம் பிரபு, நான் ஆதிபகவன் ஆரம்பிக்கும் பொழுது ஒரு நாள் பிரபு சார், நான் படம் அனௌன்ஸ் பண்ணல ஆனால் அதுக்கான கமிட்மெண்ட்டு முன்னாடியே முடிஞ்சிருச்சு. கண்ணபுரான்ற டைட்டிலில் சிவஸ்ரீ பிக்சர்ஸ்க்கு வந்து நான் கமிட் ஆகிட்டேன். அப்போ அது வெளியில் யாருக்கும் தெரியாது. அப்போ அந்த டைமில் ஒரு நாள் பிரபு சார் ஃபோன் பண்ணி, அமீர் சார் இந்த மாதிரி பையன் ரெடி பண்ணிட்டேன், எனக்கு உண்மையிலேயே இவ்வளோ பெரிய பையன் இருக்காருங்கிறதே தெரியாது சார், பையன் ரெடி ஆகிட்டான், எப்போ கூப்பிட்டு வர அப்படின்னாரு. சார் முதல்ல எனக்கு புரியலை சார் அப்படின்னு நான், இல்லை சார் பையன் நீங்கள் பார்த்ததில்லையான்னாரு. சாரி சார் நான் பார்த்ததில்லை, வெளியே எங்கேயோ ஃபங்க்ஷனுக்கு போகிற பழக்கம் இல்லை, அதனால் பார்த்ததில்லைன்னு. அப்போ சொல்லும்போது தான் நான் சொன்னேன், நான் சிவாஜி சார் குடும்பத்திலேருந்து, அதாவது யாருக்கும் எல்லாரும் சொல்கிறது தான் இது மேடைகளில், சின்ன வயசுலேருந்து நம்ம யாரை பார்த்து வளர்ந்தோம், யாரை பார்த்து சினிமா கற்றுக்கிட்டோம் அப்படின்றது ஒன்று இருக்குல்ல, அப்படி பார்த்து பிரமிச்ச ஒரு இது. சென்னைக்கு வரும்போதெல்லாம் அந்த போக்கர் ரோடு பக்கம் போகும்போது தான் சிவாஜி சார் வீடு அப்படின்னு அதை சொல், அதை பார்க்குறதுல ஒரு பெருமை, அதை சொல்கிறதுல ஒரு பெருமை, எம்ஜிஆர் வீடு இருக்குன்னு சொல்கிறதுல பெருமை, ஏவிஎம் வாசலில் நிற்கிறேன்னு சொல்கிறதுல ஒரு பெருமை, இப்படி நிறைய இருக்குது சினிமாவில் வந்து எல்லாருக்கும். வளர்ந்ததுக்கு பின்னாடி அதை யாரும் மறந்துடுறாங்கன்னு நினைக்கிறேன் நான். அப்படி ஒரு நம்ம பார்த்த ஒரு வீடு, உள்ளேருந்து யாராவது ஒரு தலை தெரிஞ்சிடாதா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும் பொழுது அந்த வீட்டிலேருந்து ஒரு அழைப்பு வருதுங்கும்போது நான் சொன்னேன், சாரி சார் எனக்கு நீங்கள் இப்படி ஒன்று கேட்குறீங்க, என்னால் செய்ய முடியல சார், நான் ஆல்ரெடி கமிட் ஆகிட்டேன், கமிட் ஆகி 1 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு, பணம் வாங்கிட்டேன் நான், ஒரு 1.5 கோடி ரூபா பணம் வேற வாங்கிட்டேன், எனக்கு என்ன பண்ணுறேன்னு தெரில சார், ஆனால் நீங்கள் கேட்டதே எனக்கு அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குது அப்படின்னு. அந்த டைமில் தான் நான் டைரக்ட் யூனியனில் இருக்கும் பொழுது பிரபு சங்கமன் வந்து ஜாயின் செக்ரட்டரியாக இருக்கார். பிரபு ஷூட்டிங் போகாமல் இருக்கார், இது விக்ரம் பிரபுக்கு தெரியுமான்றது எனக்கு தெரியாது. பிரபு என்கிட்ட சொல்கிறார், ஷூட்டிங் போகணும், மெயின் யானை தான் மெயினாக இருக்குது, யானையோடு நிற்கிற மாதிரி ஒரு ஹீரோ வேணும், என்ன பண்ணுறதுன்னு தெரில எனக்கு அப்படின்னு. அது பிரபு சார் ஃபோட்டோ அனுப்பிச்சிட்டார், அதுக்கப்புறமா விக்ரம் பிரபுவோட ஃபோட்டோ, நீங்கள் அனுப்புங்க சார் நான் பார்க்குறேன். அப்போ பிரபு சார்கிட்ட சொன்னேன் நான், நீங்கள் என்ன நினச்சி கேட்டீங்கன்னு தெரில, யானைக்கு பக்கத்தில் யானையை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரியே ஒருத்தரை நான் பார்த்தேன் நான் அப்படின்னு சொல்லி. பிரபு சாரோடைய பையன் இருக்காருண்ணா, அப்படியா, சரியாக இருக்குமானதில்ல, நான் பார்த்தேன், நீங்கள் கேட்டிருக்கீங்க, நீங்கள் அப்ரோச் பண்ணி பாருங்கன்னு, இதுதான் நடந்தது, அது பிரபுக்கு தெரியுமான்னு தெரில. அப்படி தான் இன்றைக்கி கும்கி மூலமாக வந்து வியாபாரத்தன்மைக்குள்ளேயும் வந்து ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக, சிவாஜி சாருக்கு வந்து ஆக்ஷன் வராது எல்லாருக்கும் தெரியும் அது, பிரபு சார் அதெல்லாம் சிவாஜி சாருக்கு டான்ஸ் வராது ஆக்ஷன் பண்ண மாட்டாங்க, ஆனால் அது ரெண்டுமே பிரபு சார் பண்ணாங்க. அது ரெண்டையும் விட பிரபு சாரை வந்து ரஜினி சார் ஒரு முறை மேடையில் சொல்லியிருக்காங்க, சிறைச்சாலைன்னு ஒரு படம் நினைக்கிறேன், அதாவது சிவப்பாக இருக்கிற கலராக இருக்கிறவங்களுடைய முகத்தில் வந்து ஆக்ஷன் எடுபடாது பிரபு, ஆனால் முதல் முறையாக சிறைச்சாலையில் வந்து அந்த ஒரு ஹேண்ட்கப் போட்டு அந்த அந்தமான் தீவில் கட்டியிருக்கிற மாதிரி இருக்கும். அதை பார்த்து ரஜினி சார் சொல்லியிருக்காங்க, உன்னோட கண்ணில் அவ்வளோ வயலன்ஸ் இருக்குது பிரபு, நான் பார்த்தேன் நான் அப்படின்னு. ஞாபகம் இருக்கான்னு தெரில உங்களுக்கு. அதெல்லாம் தாண்டி விக்ரம் பிரபு ஸ்க்ரீனில் இருக்காப்புல, நின்னாலே வந்து நின்னாலே நான் எப்போ அடிப்பானுன்ற மாதிரி ஒரு சந்தேகத்திலே இருக்குது. அதனால் வாழ்த்துக்கள்.
இங்கே நிறைய பேர் என்னுடைய டீமாக இருக்காங்க, டீமாக இருந்தவங்க இப்போ இருக்க போகிறவங்க. இங்கே என்ன நடிகர் தாஸ், அவங்க சினிமா பிறகு முன்னாலே எனக்கு தெரியும். இப்போ மேடையில் இருந்த அந்த ஃபைட் மாஸ்டர் அன்பறிவு, அவர் தான் இப்போ என்னுடைய படத்துக்கு பண்ண போகிறாரு. கேமராமேன் சிவகுமார், அவரோட நான் ஒர்க் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி கேட்கவே வேணா யுவன் சங்கர் ராஜா. பிரபு சொல்லும்போது சொன்னார், யுவன் சங்கர் ராஜாவோட வேலை பார்க்குறது நான் ஒரு கனவாக இருந்துச்சு, மூணாவது படத்தில் நடந்திருக்கேன்னு. எனக்கு அந்த பிரச்சனை இல்லை, முதல் படத்துலேருந்து நான் யுவன் கூட வேலை பார்த்துட்டேன். எனக்கு இன்னும் கனவு வந்து இளையராஜா சாரோட வேலை செய்கிறது தான். அந்த கனவு தான் அது கனவு. அதுக்கு இளையராஜா சார், பிசி ஸ்ரீராம், கமல் சார், இந்த மூணு பேரோட ஒர்க் பண்ணும். ஆனால் மூணு பேரோட ஒர்க் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நான் தான் மூணு முறையுமே தவிர்த்திருக்கேன் நான். காரணம் என்னென்னா, பயமாக இருக்கேன் அவங்ககிட்ட எப்படி போய் ஒரு சின்ன கரெக்ஷன் சொல்கிறதுன்னு கூட நமக்கு சொன்னால் எப்படி எடுத்துப்பாங்கன்னு தெரியல. நம்ம மூஞ்சி வேறு, தாடியோடு ஏற்கனவே வேறு மாதிரி இருக்குது, சும்மாவே கோபமாக இருக்கிற மாதிரியே இருக்கு. ஏன்னா நானே போராடி இளையராஜா சார் என்னுடைய நாலாவது படத்துக்கு தான், மூணாவது படத்துக்கு தான் பாட்டு பாடவே வாய்ப்பு கிடச்சது எனக்கு, பாட வைக்கிறதுக்கு பருத்தி வீரனில். அப்போ கூட பிரசாத் சூழலுக்கு தான் ரெக்கார்டிங் நடந்தது. இவன் நான் அப்பா பாடுறாருன்னு ஒரு ஓரமாக உட்காந்துக்கிட்டாரு. நான் அது நீங்கள் பார்த்து நம்ம அந்த அரியாத வயசு சாங்கு ரெக்கார்டிங் பாடிக்கிட்டு இருக்காரு இளையராஜா சார். எனக்கு இன்ஜினியர் சேவர் தானே, சேவர் சேவர் இப்படி என்ன சேவருக்கு என்ன தெரியும், நான் ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பேன் நான். ஏன்னா ரெண்டாவது படத்தில் யேசுதாஸ் சார் பாடும் பொழுது இவன் என்ன பண்ணிட்டாரு, நீங்கள் ஏதாவது கரெக்ஷன் கேட்பீங்க, நான்லாம் போய் சொல்ல முடியாதுன்னு போயிட்டார் அவர், நீங்களே பேசிக்கிங்கன்னு. யேசுதாஸ் சார் என்ன பண்ணிட்டாரு, அந்த ஆராடுகிற சாங்கில் நமக்கு சினிமா தெரியும் தான், வேறு ஒன்றும் தெரியாது. அதுக்காக சீனியர் யாரையும் மதிக்க தெரியாதுன்னு இல்லை, எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்னு வேணால் தெரியாது, அப்படி தான் இருக்கும். நான் வந்து டாக் பேக் அனுப்பி யேசுதாஸ் சார்கிட்ட, சார் அது வந்து இந்த இடம் சார் அப்படின்னு அவர் அப்படியே கண்ணை மூடிட்டு அப்படியே நின்னார். அவரை நான் டிஸ்டர்ப் பண்ணுறேன்றது அவர் சொல்ல வர்றாரு, எனக்கு அது புரியலை. ஒருவேளை நான் சொல்கிறது புரியலை சார், நான் என்ன சொல்கிறேன் நான் திருப்பி டாக் பேக் அனுப்பி சொன்னேன். அவர் அப்படியே கண்ணை மூடி நின்னார். பக்கத்தில் இன்ஜினியர் குரு, ஜி இது வேலையாவதுன்னு நினைக்கிறேன், ஆனால் அந்த பாட்டை ஒரு பாட மாட்டார், கிளம்பிடுவார் பார்த்துக்கிட்டே இருங்க அப்படின்னாரு. இல்லைங்க நான் சும்மா அப்போ அவர் மறைந்த சுந்தரராஜன் சார் இருந்தார், கண்டக்டராக இருந்தார். அவரும் அன்னைக்கு, இல்லை தம்பி நீங்கள் ஏதாவது கேட்பீங்க, நான் யோசிதா சார்ட்டெல்லாம் எதுவும் சொல்ல முடியாது, அதனால் நீங்களே பார்த்துக்கிங்கன்ட்டார். அப்புறம் கடைசியில் மூணாவது நான் சொன்னோடனே அவர் ஒன்றுமே சொல்ல, அப்படி கண்ணை திறந்து யோசிதா சார் தம்பி பாடி காட்டு அப்படின்னாரு. அதை விட வேறு ஒன்றுமே செய்ய முடியும். பாடி காட்டுன உடனே நானும் ஏதோ பெரிய சாதாரணம் பண்ணி வந்தவன் மாதிரி நானும் டாக் பேக் அமைக்க வேகமாக இந்த தொண்டையை வேற வச்சுக்கிட்டே இருப்பான். ஒன்றுமே சொல்ல அவர், அப்படியா ஓகே அப்படின்ட்டு பாடிட்டு திருப்பி வந்து பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு, நல்லாதான் இருக்கு அப்படின்னாரு. சரி, அதே போல் வந்து ராஜா சார்கிட்ட கேட்போம். ராஜா சார் பக்கத்தில் சேரில் உட்காந்து பாடிட்டு இருக்காரு, அறியாத வயசு. நான் அப்படி பார்க்குறேன், சேகர் கண்ணை காமிக்கிறாப்புல, நீங்கள் சொல்லுங்க ஜி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எப்படியா எப்படியா சொல்கிறது, இவன் இங்கே அண்ணே, இவன்லாம் போய் ரொம்ப நேரம் ஆச்சு. இப்படி பார்த்துட்டு கொஞ்சம் இப்படி முன்னாடி அவர் இப்படி உட்காந்து பாடிட்டுருக்கார், நான் முன்னாடி நிற்கிறேன். ராஜா சார் போயாங்கிட்டு பார்த்தா பாட்டு வர பாடவே வர மாட்டேதுன்றாரு. அப்புறம் உரமாக நிற்கிறேன், திரும்பி திரும்பி பார்த்தாதானே நம்ம ரியாக்ஷன் கொடுக்க முடியும். அவர் நம்மளை பார்த்தாதானே, அவர் பாட்டுக்கு பேப்பரை வச்சு பாடி முடிச்சுட்டாரு. திரும்ப சேகர் இப்படி இப்படி சேகரை பார்த்துட்டார். அவர் இன்ஜினியரை பார்த்தோன்னு என்னையா அப்படின்னு, இல்லை டைரக்டர் ஏதோ சொல்கிறாரு அவர், இல்லையா அப்படின்னாரு. இல்லை சார், அந்த ரிப்பீட் பல்லவியில் கொஞ்சம் அந்த அப்படின்னு சத்தம் வேற மாட்டேது. இல்லை சார், அந்த ரிப்பீட் பல்லவியில் அப்படின்னாரு. இல்லை சார், அது கொஞ்சம் ஒரு வேறு மாதிரி ஒரு வேரியேஷன் பாட போகிறாரா இல்லையானே தெரியாது, ஒரு சைலண்ட்டாக இருக்குது. அப்புறம் பாடினார், மாற்றி பாடினார் அந்த பாட்டு. இப்போ நீங்கள் கேட்டிங்கன்னா தெரியும், ஒரு கொஞ்சம் இழுத்து பாடியிருப்பார். அப்படி அப்படி ராஜா சார் எந்த பாட்டிலையும் பாடினதே கிடையாது. அந்த பாட்டு மட்டும்தான் நான் கேட்டிருக்கேன், நானும் அவர் பாட்டு சின்ன வயசுலேருந்து கேட்டிருக்கேன். பாடிட்டு திருப்பி வர பாட்டு நல்லா இருக்குது அப்படின்னாரு. தெரில ஏதோ கேட்குறீங்க அப்படின்ட்டு. இது போன்ற காரணங்களுக்காக தான் நம்ம போய் வேலை செய்ய முடியலை. ஏன்னா
அவங்களாம் லெஜெண்டாக இருக்காங்க. நம்ம போய் எப்படி கரெக்ஷன் சொல்கிறதுன்னு தெரில. கமல் சார் கேட்கும் பொழுது நான் அதான் சொன்னேன், நான் படம் பண்ணணும்னு சொல்லும் பொழுது, சார் நீங்கள் பெரிய டிக்ஷனரியாக இருக்கீங்க, என் நாங்களாம் வெள்ளை பேப்பரில் எழுதி எழுதி பார்த்து அப்படியே கசைக்கு கீழே போட்டு நல்லா வரலன்னா அடுத்த பேப்பர் எழுதிட்டு எந்த பேப்பரில் நல்லா எழுதியிருக்கோமோ அதை மட்டும்தான் வெளியே காட்டுவோம். 100 பேப்பர் கிழிச்சு போட்டிருக்கோம், அதை வெளியே சொல்கிறதே கிடையாது. அது மாதிரி தான் படம் எடுக்கிறது. அப்போ நாம் போய் நீங்கள் டிக்ஷனரி சார், நாம் போய் அடித்து திருத்தினா நல்லா இருக்காது அப்படின்னு பிசி சாரோடையும் அது போல தான். அதனால் என்னுடைய கனவு என்பது இன்றைக்கி அவங்க தான். சினிமாவுக்கு போகும்பொழுது நான் உள்ள நிலையும்போது தியாகராஜன் சார்கிட்ட சொன்னேன், எல்லா மக்களும் சரி சினிமாவுக்கு வந்தவங்களும் வராதவங்களும் சரி உள்ள நுழையும் பொழுது சென்னைக்கு சினிமாவுக்கு வரணுன்னு ஒரு 10 டைரக்டர் இருப்பாங்க, 10 ஹீரோ இருப்பாங்க, 10 கம்பெனி இருக்கும், ப்ரொடக்ஷன் கம்பெனி. ஆரம்பத்தில் நடிகர்கள்ட்ட இருந்த சினிமா கொஞ்சம் கொஞ்சமாக டெக்னீஷியன்கிட்ட மாறி அதுக்கு பின்னாடி தயாரிப்பாளர்கள் கைக்கு வந்துச்சு. இந்த பேனரில் ஒரு படம் வந்தால் நல்லாயிருக்கும், அந்த பேனரில் இருந்தால் ஒரு கிராண்டியர் இருக்கும்னு. அதுக்கு நம்ம ஏவிஎம் சொல்லணும், ஏவிஎம் கலைப்புலி சார் படம், இந்த சத்யஜோய் சார், சத்யா மூவிஸு, அம்மா கிரியேஷன்ஸு, இவங்கெல்லாமே வந்து அதில் வந்து எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா சத்யஜோதி வந்து எப்பொழுதுமே ரொம்ப ஸ்டாண்டர்டாக இருக்கும் அவங்களுடைய படங்கள். அதாவது எக்ஸ்ட்ராமரி சில்வர் ஜூப்ளி படமாக அப்போ ஏவிஎம் மாதிரி இருக்குமான்னா அப்படி இருக்காது. ஆனால் ஸ்டாண்டர்டு ஒரு நாள் கூட குறைஞ்சி அந்த படத்தை நான் பார்த்ததே கிடையாது. என்ன படமாக இருந்தாலும் சரி சத்யஜோதினா ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கும். அப்போ உள்ளே வரும் பொழுது இந்த கம்பெனியில் தான் நம்ம படம் பண்ணிடுவோம், நம்ம டைரக்டர் ஆனவொடனே பண்ணிடலாம்னு நினச்சோம். அசம்பாவிட்டாக இருக்கும்போது நினச்சோம், வாய்ப்பு இல்லை, ஒரு புது கம்பெனியில் படம் பண்ணி முடித்தோம். ஸோ அதுக்கு பின்னாடி இனிமேல் நம்ம ஏவிஎம் கலைப்புலின்னு வரிசையாக பண்ணிகிட்டே இருக்கலாம்னா எந்த கம்பெனிலையும் என்னை கூப்பிட்டு வாய்ப்பும் கொடுக்கல, அதுக்கு தகுதியாக நானும் நடந்துக்கவும் இல்லைன்றது தான் உண்மை. அதனால் இன்னமும் ஆனால் அவர்களோடு நெருங்கி பழகக்கூடிய வாய்ப்பு கிடச்சிது, படம் பண்ண வாய்ப்பு கிடைக்கல. தானு சாராக இருக்கட்டும், சிவா சாராக இருக்கட்டும், தியாகராஜன் சாராக இருக்கட்டும், அதிகமாக இருந்திருக்கேன். இனிமேலும் இப்படி இருக்கணும் சார், வாய்ப்பு கூட இனிமேலும் கொடுத்துறாங்க, ஏன்னா அந்த நட்பு போயிடும். மற்றபடி சத்திரியன், சத்திரியன் யாரும் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. அது ஏற்கனவே மணிசார் வச்ச டைட்டிலு, மிகப்பெரிய பரபரப்பான படம், வெற்றி படமும் கூட அந்த படத்தோட டைட்டில் இன்றைக்கி வச்சுருக்காங்க. சத்திரியனுக்கு இன்னொரு பேரும் இருக்குது, அந்த பேர் என்னென்னா சத்திரியன் யாரை குறிக்கும் அப்படின்னு சொன்னால் அது ஒரு அரச வம்சத்தை சேர்ந்தவங்களை குறிக்கும், அல்லது போராடுறவங்கள், அரசர்களோட போர் பயிற்சியில் ஈடுபடுறாங்களா, போரில் ஈடுபட்டிருக்கவங்களையும் சேர்த்து தான் அதுதான் சத்திரிய வம்சம்னு சொல்லப்படுறது. அன்றைய காலகட்டங்களில் வந்து சத்திரியனாக இருக்கக்கூடிய அரசனும் சத்திரிய வம்சமாக இருக்கக்கூடிய போர் வீரர்களும் ஒரே இலக்கோடு ஒரே விஷயத்துக்காக போர் செஞ்சாங்க. ஆனால் இன்றைக்கு வந்து அரசர் வேறையாக இருக்காங்க, போராடுறவங்க வேறையாக இருக்காங்க. போராடுறவங்க வேறையாகிட்டாங்க. அதில் இன்னொரு முக்கியமான விஷயம், சத்திரிய வம்சத்துக்கு வந்து தங்களை சுற்றி இருக்கக்கூடிய சூழ்ச்சி தெரியாது. சாணக்கியன் போல தங்களை சுற்றி இருக்கிற சூழ்ச்சி தெரியாது, அது கதையில் இருக்கான்னு தெரில. அதனாலதான் இன்றைக்கு தமிழகத்தில் நடந்த மிகப்பெரிய சத்திரிய வம்சத்துடைய போராட்டத்தை தன்னை சுற்றி நடந்த சூழ்ச்சி தெரியாமலே போயிடுச்சு. அவ்வளோதான், இதுக்கு மேலே அரசியல் இல்லை. மற்றபடி சினிமாவில் நடிகராக சத்திரிய வம்சமாக இருந்த சிவாஜி சாருடைய குடும்பத்திலிருந்து அந்த பேர் சரியான ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கு. அதனால் இந்த திரைப்படம் பார்க்கும்போது நல்லா இருக்குது. பிரபு, பிரபு நான் சொல்லலை, பிரபு முதல் முதல்ல சுந்தரபாண்டியன்னு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு வந்து ஒரு கதை சொன்னார், சிவப்பு கம்பளம்னு ஒரு கதை சொன்னார். ஒரு ஜெயில் பேக்ட்ராப்பில் நான் நடிக்கணும்னு வந்து, பிரமாதமான கதை அது, அந்த படத்தை இன்னும் யார் ஏன் எடுக்கலைன்னு தெரியலை. அவ்வளவு அருமையான படம், சுப்பிரமணிய பிரம்மத்தோட இன்னொரு வெர்ஷனாக இருக்கும், உள்ளுக்குள்ளே நடக்கிற ஒரு விஷயங்கள். அப்போ ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொன்னேன் நான், பிரபு கதை ரொம்ப நல்லா இருக்குது, எல்லாமே ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்லேயே இருக்குது, ஒரு இடமாவது ஒரு பாசிட்டிவாக இருந்தால் தான் படம் முடியும் போது நமக்கு நல்லாயிருக்கும், இல்லைன்னா ஏன் வாழ்கிறோன்ற கேள்விக்குறியே வந்துடும், லைஃப்பை விரக்தி ஆகிப்போம் படம் பார்த்துட்டு வரும்போதுன்னு. இல்லை சார், இந்த படத்தை அப்படி தான் சார் எடுக்கணும்னாரு. இல்லையா, பாசிட்டிவாக கொஞ்சம் திங்க் பண்ணியான்னு, சார் நீங்கள் இப்படிலாம் பேசுவீங்கன்னு எனக்கு தெரிலன்ட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் பண்ணலை. அதுக்கப்புறம் சசியை வச்சு சுந்தரபாண்டியன் எடுத்து முடிச்சிட்டாரு. ஃபஸ்ட்டு டே கமலாதட்டில் படம் பார்த்து வெளியில் வர்றேன், கீழே நின்றுட்டுருக்காங்களே,
என்ன பிரபு படம் பிரம்மாதமாக இருக்குது, படம் ரொம்ப பாசிட்டிவாக முடிஞ்சிருக்குன்னு. ஆமாம் சார், நீங்கள் சொன்னீங்கல்ல சார், அதனால் பாசிட்டிவாக பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டேன் சார். ஏன்னா நெகட்டிவாக இருக்கும்போது என்கிட்ட சொல்கிறேன், பாசிட்டிவாக இருந்தால் சசிக்க மாட்டேன். உனக்கு என்ன பார்த்தா எப்படி தெரியுது? அன்றிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் நான் எப்படி பார்த்தனோ அதே பிரபு தான். அவருடைய திருமணமாக இருக்கட்டும், அடுத்தடுத்த படங்களாக இருக்கட்டும், இந்த பணிவு இது எப்பொழுதுமே உங்களை உயர்த்தும். நடிக்க முடியாது எல்லாருனாலையும், சினிமாவில் உங்களுக்கு தெரியும், இங்கே இருக்கிற பத்திரிகையாளர்கள்லாம் எவ்வளவோ பேரை பார்த்து முடிச்சிட்டிங்க நீங்கள், நாங்கள்லாம் அப்போ தான் வந்திருக்கோம். அதனால் மேடையில் பணிவாக இருப்பது போல் முதல் படத்தில் நடிப்பாங்க, ரெண்டாவது படத்தில் இருப்பாங்க, அதுக்கப்புறமா பேச்சு வேறையாக இருக்கும் நான் உள்பட. அதனால் பிரபுவை பொறுத்த மட்டும் நான் என்கிட்ட கதை சொல்ல வந்து எப்படி பார்த்தனோ இன்றைக்கு வரைக்கும் அப்படி தான் பார்க்குறேன். ஏன்னா நான் அவர் ஆரம்பிக்கும் பொழுது தயாரிப்பாளருக்கு நன்றி சொல்லி தான் ஆரம்பிக்கிறார். அப்படி பார்க்கக்கூடிய இயக்குனர்கள் ரொம்ப குறைவாக இருக்குது. அந்த வகையில் உங்களுடைய பணிவும் உங்களுடைய கதை மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது. நிச்சயமாக இந்த படம் வெற்றி பெறணும், உங்களுடைய எல்லாருடைய உழைப்புக்கும் இறைவன் வெற்றி கொடுக்கணும்னு நன்றி விரைவிடுகிறேன். நன்றி. படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் போயிட்டுருக்குது, கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிக்க போகிறோம். ஐ எம் ரியலி ஹாப்பி, படம் நல்லா வந்திருக்குது. அண்ட்